இடையே அதற்கு பெரிய வரவேற்பு இருந்தது. அடுத்ததாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் பாரதிய ஜனதா அரசினுடைய ரஃபேல் பேரத்தில் நடைபெற்ற தவறுகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு விளக்கத்தை கொடுத்தது. அந்த விளக்கம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இரண்டு தரப்பையும் விசாரித்து கொடுக்கப்பட்ட விளக்கம் அல்ல. குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றம் சுமத்துவோர் இரண்டு பேரையும் விசாரித்து கொடுக்கப்பட்ட விளக்கம் அல்ல. அதற்கு மாறாக மத்திய அரசு தலைமை கணக்கு தணிக்கையாளருடைய அறிக்கையின் அடிப்படையில் அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து, அந்த அறிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவை ஒரு விளக்கத்தை கொடுத்தது. அந்த சிஏஜி ரிப்போர்ட்லேயே அதில் என்ன பெரிய பிரச்சனைன்னா, அந்த தலைமை தணிக்கை அதிகாரியினுடைய அந்த அறிக்கை அந்த குழுவிடம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. நான் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். முதலில் சிஏஜி அறிக்கை என்பது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அந்த குழுவிற்கு முன்பாக வைத்து விவாதம் நடத்தப்பட வேண்டும், கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், அதன் பிறகுதான் அது வெளியிலே வெளியிடப்பட வேண்டும். ஆனால் இது நாடாளுமன்றத்திலேயே அந்த அறிக்கையை அவர்கள் வைக்கவில்லை. நாடாளுமன்றத்திற்கே தெரியாது. பிஏசி கமிட்டி, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி என்று இருக்கிறது, பொது கணக்கு குழு, பொது கணக்கு குழுவினுடைய தலைவராக நான் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலேயே பொது கணக்கு குழுவின் தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாது. அரசாங்கத்தை எதிர்கட்சிகளுக்கு தெரியாமல், நாடாளுமன்றத்திற்கு தெரியாமல் ஒரு அறிக்கையை மத்திய அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு மட்டுமே கொடுத்து விட்டது. எனவே நீதிமன்றம் கையில் வைத்திருந்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு விளக்கம் தந்தார்கள், அவ்வளவுதான். உடனே பாரதிய ஜனதா எங்களுக்கு சான்றிதழ் உச்ச நீதிமன்றமே அளித்து விட்டது, ரஃபேல் பேரத்தில் எந்த தவறும் நடக்கலை, ஊழல் நடக்கலை என்று சொன்னார்கள். இப்பொழுது மீண்டும் மறுசீராய்வுக்கு மனு போயிருக்கிறது. இதில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, மேலும் ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம், மத்திய அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பை அவர்கள், மத்திய அரசாங்கம் கொடுத்த தடையை அவர்கள் மீறி உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. மத்திய அரசாங்கம் இதில் தலையிடுகிற விஷயம் சரியில்லை என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய அப்பீலை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். நிராகரித்தது மட்டுமல்ல, ஆவணங்கள், இந்து பத்திரிகையில் வந்த ஆவணங்கள் திருட்டு ஆவணங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். திருட்டு ஆவணங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள். முதல்ல அரசாங்கத்தினுடைய குறைபாடே அதுதான். ஒரு ஆவணம் வேண்டுமானால் திருடப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு ஆவணம் கசிந்திருக்கலாம். ஆனால் ஆவணம் ஆவணம் தானே, டாக்குமெண்ட்ல இருக்கிறது உண்மை தானே. பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்து தானே அந்த டாக்குமெண்ட் கிடைச்சது அவங்களுக்கு. எனவே அதை திருடப்பட்டது என்று அவர்கள் சொல்வதே தவறு. அந்த ஆவணம் வெளியில் வந்தாலும் கூட உண்மையான ஆவணம் அது. எனவே நீதிமன்றம் அதை உண்மையான ஆவணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த ஆவணத்தை பரிசீலனை செய்வதில் தவறில்லை என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எனவே இது ஒரு மகத்தான வெற்றி. ரஃபேல் பேரத்தில் எதிர்கட்சிகள் கூறிய குற்றச்சாட்டு, குறிப்பாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூறிய குற்றச்சாட்டு இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கத்தினுடைய முகமூடி கிழிந்திருக்கிறது. மோடி அரசாங்கம் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு எவ்வளவு பெரிய கெடுதல் செய்திருக்கிறார்கள் என்பதை உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த விளக்கத்தின் மூலமாக அறிய முடிகிறது. எங்களுக்கு இன்றைக்கும் நம்பிக்கை இருக்கிறது, வாய்மைதான் வெல்லும், நீதி வெல்லும். நீதிமன்றம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் மோடி இதை எப்பொழுதோ சர்வாதிகார நாடாக மாற்றியிருப்பார். எப்படி ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர்கள் ஒவ்வொருவராக வேலையை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? ரிசர்வ் வங்கியை நடத்த முடியல. ஆர்எஸ்எஸ்னுடைய தலையீடு இருக்கிறது. ரிசர்வ் வங்கியினுடைய எல்லா விஷயங்களிலும் ஆர்எஸ்எஸ் தலையிடுகிறார்கள். அவர்களுடைய பொருளாதார கொள்கையை புகுத்துகிறார்கள். எனவேதான் நீதிமன்றத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து நீதிமன்றத்திற்கு சென்ற காரணத்தினால் நீதிமன்றம் தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய அப்ஜெக்ஷன்ஸ்,
மத்திய அரசாங்கத்தினுடைய எதிர்ப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, தள்ளுபடி செய்திருக்கிறோம் என்று மூன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் ஒருமொத்த ஒட்டுமொத்த குரலில் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வரவேற்கிறோம், இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, மோடி அரசினுடைய ஊழல் மோடி அரசினுடைய தவறான செயல்கள் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன, ஆதாரபூர்வமான விசாரணைக்கு நீதிமன்றம் தயாராக இருக்கிற காரணத்தினால் விரைவில் தேசத்தின் பாதுகாப்பிற்கு பாரதிய ஜனதா என்ன குந்தகம் விளைவித்திருக்கிறது, அந்த பேரத்திலே அவர்கள் எவ்வளவு தவறு செய்திருக்கிறார்கள், நாட்டை எப்படி தவறான வழியில் வழிநடத்தி இருக்கிறார்கள், இராணுவ அமைச்சகத்தை மீறி இராணுவ அதிகாரிகளை மீறி வெளியுறவுத்துறை செயலாளர்களை மீறி அந்த பேரத்திலே நேரடியாக பிரதம மந்திரியினுடைய அலுவலகம் தலையிட்டிருக்கிறது, அது வழக்கத்தில் இல்லாதது. எனவே இவைகள் எல்லாமே இனிமேல் வெளியில் வரும். நாங்கள் சொன்னது எல்லாம் சரி, தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் விடுத்த சவால் என்பதற்கு இன்றைக்கு வரை அதற்கு நேரடியான பதில் மோடியிடம் இருந்தோ நிர்மலா சீதாராமனிடமிருந்தோ வரவில்லை. நாங்கள் கேட்ட கேள்வி ஒன்று, அவர்கள் சொன்ன பதில் ஒன்று. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் அதை தெளிவுபடுத்திவிட்டது, விசாரணைக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே மோடி அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். எப்படின்னா, இல்லை இல்லை, நீதிமன்றத்திற்கு கொடுத்த பிறகு செய்தார், திருத்தப்பட்டது. நீதிமன்றத்துக்கு முதல்ல கொடுத்துட்டாங்க, இல்லை இல்லை, நான் நீ கேட்ட கேள்விக்கு முதல்ல ஒரு பதிலை சொல்லிடுறேன். நீதிமன்றத்துக்கு முதல்ல கொடுத்துட்டாங்க, உடனே பிஏசியிலேருந்து அப்ஜெக்ஷன் வந்தது, பொது கணக்கு குழுவிலேருந்து அப்ஜெக்ஷன் வந்தது, எங்களுக்கு வைக்கல எப்படி நீதிமன்றத்துக்கு அது போச்சுன்னு. அதன் பிறகு ஒரு திருத்தப்பட்ட அறிக்கையை பிஏசிக்கு முன்னாடி வச்சாங்க, அதுவே முதல்ல தப்பு, அது மிகப்பெரிய அத்த ட்ரெஸ் பாசிங். அதாங்க நான் சொல்கிறேன், சிஏஜியினுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் தான் டிசம்பர் 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த சிஏஜியினுடைய அறிக்கை என்பது பொது கணக்கு குழுவில் வைத்து விவாதிக்கப்படவில்லை, அது பொது கணக்கு குழுவில் விவாதிக்கணும். நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள்லேயே அதிகாரம் மிக்கது பொது கணக்கு குழு தான். நீங்கள் பொது கணக்கு குழுவுடைய விவாதத்திற்கே அது வரவில்லை, அதற்கு பெயர் தான் சர்வாதிகாரங்கிறது. எல்லாத்தையும் ட்ரெஸ் பாஸ் பண்ணுறது, ரிசர்வ் வங்கியே ட்ரெஸ் பாஸ் பண்ணுவாங்க, சிபிஐயே ட்ரெஸ் பாஸ் பண்ணுவாங்க, நாடாளுமன்றத்தை மீறி செயல்படுவாங்க. எப்படி நீங்கள் வந்து பொது கணக்கு கொடுக்காமல் விவாதிக்காமல் ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்திற்கு கொடுத்ததே தவறு, அதுவே சட்டவிரோதம், நீதிக்கு புறம்பானது. அதையே அவங்க தைரியமாக செஞ்சுருக்கிறாங்க, அதுவே கண்டிக்கத்தக்கது, தண்டனைக்குரியது. அதுதான் கரெக்ட். பிஎஸ்சி குழுவுக்கு வராத அறிக்கை அங்கே தரப்பட்டது. அதனாலதான் பிஎஸ்சியினுடைய சேர்மன் வந்து அப்ஜெக்ட் பண்ணார், மல்லிகார்ஜுன் கார்கே அப்ஜெக்ட் பண்ணார், இது பிஎஸ்சிக்கே வரலையே, எனக்கே தெரியாது, பிஎஸ்சிக்கு வரல, விவாதத்துக்கு வரல, விவாதத்தினுடைய குறிப்புகள் எடுக்கப்படவில்லை, அது பதிவு செய்யப்படல, எதுவுமே இல்லாமல் எப்படி உச்சநீதிமன்றத்திற்கு இந்த அறிக்கை சென்றது என்று அவர் கேட்டார். சிஏஜி வாய முடிக்கிட்டாங்க, நாடாளுமன்றம் ஆளுங்கட்சி வாய முடிக்கிட்டாங்க, அதுக்கெல்லாம் பதிலே வரல. இதில் என்னென்னா ஆவணம் நீ செய்தி பத்திரிகைகளாக அதை பெருசுபடுத்தலை. அதாவதுங்க, ஒரு ஆவணத்தையே காப்பாற்ற முடியாதவர்கள் நாட்டை எப்படி பாதுகாப்பார்கள்? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், தேசத்தை வந்து மோடி வந்து பாதுகாப்பாக தன்னுடைய கையில் வைத்திருப்பார் என்று சொல்லுகிறார். ஏன்னா எடப்பாடி வந்து மோடியின் கையில் பாதுகாப்பாக இருக்கலாமே ஒழிய தேசம் பாதுகாப்பாக இல்லை. நீங்கள் வந்து ஒரு தேசத்தினுடைய இராணுவத்தினுடைய ஆவணங்களே திருடு போகிற சூழ்நிலை தான் அங்கே நிர்வாகத்தில் இருக்க ஒழிய வேறு எதுவும் இல்லை. எனவே எடப்பாடி தான் பாதுகாப்பாக இருக்கார் அவர் கையில், தேசம் பாதுகாப்பாக இல்லை. பிரச்சாரங்களும் மிகவும் அற்புதமாக இருக்கிறது, ஏராளமான மக்கள் வருகிறார்கள், ஏராளமான பெண்கள் வருகிறார்கள், அதுவும் எங்களுடைய மாதம் 6000 ரூபாய் என்கின்ற அந்த உறுதி திட்டம், வருமான உறுதி திட்டம் மக்களுடைய மகத்தாக பரவியிருக்கு, கஜா புயலை விட வேகமாக பரவியிருக்கு, அதனுடைய வேகம் சொல்ல முடியாதது.
அதாவதுங்க, ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் நல்லவர், எனக்கு ரொம்ப பிடித்தமானவர், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் அவர் ஒரு கருத்து சொல்வதற்கு முன்பு அதில் சம்பந்தப்பட்ட விருப்பினர்களை, அதில் சம்பந்தப்பட்டவர்களை கலந்து ஆலோசித்த கருத்து சொன்னால் நன்றாக இருக்கும். காரணம் என்னென்ன என்னவென்றால், ரஜினியினுடைய கருத்து பரவலாக சென்றடையும். பொதுவான மக்கள், அரசியல் சாராதவர்கள் கூட ரஜினியினுடைய கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார்கள். எனக்கு அதை படித்து பார்த்தப்ப அவர் ஒரு சார்பாக இருக்கிறாரோ என்கின்ற அச்சம் எனக்கு முதன்முறையாக எழுந்திருக்கிறது. நான் வந்து அவருடைய ரசிகன், ஆனால் அவர் சார்பாக இருக்கிறாரோங்கிற அச்சம் எனக்கு வருது. ஏன்னா யாருமே வந்து தங்களுடைய மனதின் உண்மையை மறைக்க முடியாது. நீங்கள் வந்து நதிகளை இணைப்பது என்பது எவ்வளவு காலமாக நாம் பேசிகிட்டு இருக்கோம், ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே அது பேசப்படுகிறது. என்னுடைய 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்ட உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு மாநிலத்தில் ஓடுகிற நதிகளை இணைக்கலாம், அதில் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு மாநிலத்திற்கு மேற்பட்ட மாநிலங்கள் வழியாக வருகிற நதிகளை இணைப்பது என்பது இன்றைய நிலையில் இந்தியாவில் சாத்தியமில்லை. மாநிலங்கள் ஒத்துக்கொள்ளாது, மாநில அரசுகளுடைய சம்மதம் வேண்டும், மாநில மக்களுடைய அந்த மாநிலத்தை சார்ந்த விவசாயிகளுடைய சம்மதம் வேண்டும். அது இல்லாமல் நீங்கள் இணைக்கவே முடியாது. இது பாரதிய ஜனதாவிற்கு தெரியும், மோடிக்கு தெரியும், எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும் தெரியும். அதனால தான் பல அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தை இப்பொழுதைக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. மோடி எப்படி தைரியமாக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாருக்கும் 15 லட்சம் ரூபா அவங்க கணக்கில் போடுவோம்னு சொன்னாரோ, அதே மாதிரி இந்த முறையும் தைரியமாக சொல்லியிருக்காரு, நதிகளை எல்லாம் இணைப்பேன் என்று. இது வந்துங்க ஒரு கூட்டமைப்பு, இந்த நாடு என்பது ஒரு கூட்டமைப்பு. இது மத்திய அரசு மட்டுமே ஒன்றை செய்துவிட முடியாது. இது சர்வாதிகார நாடு அல்ல, மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறது, மாநில அரசுகள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நதிகளை இணைக்க எத்தனை மாநில அரசுகள் ஒத்துக்கொள்வார்கள்? நீங்கள் காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டாடுறதுக்கு எம்மாம் பிரச்சனை இருக்குது, வந்து கொண்டிருந்த நீர் அது. இப்போ நதிகள் இணைப்பது என்பது புதிதாக நீரை கொண்டு வருவது. மாநிலங்களில் மகத்தான பிரச்சனைகள், அதில் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். தெரிந்தே தவறு செய்கிறார்கள், மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள், எதையாவது கவர்ச்சிகரமாக சொல்லி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதில் போய் ரஜினி பலிகடா ஆகிறாரேங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு அதுக்கான ரைட் உண்டு. நீங்கள் அவருக்கு சொல்கிறதுக்கு எப்படி ரைட் இருக்கோ எனக்கு. இப்போ நீங்கள் வந்துங்க, ஒரு பிரதமரே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாட்டினுடைய பிரதமர் எல்லா விஷயங்களிலும் பேரறிஞராக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நமக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தான் நாம் வந்து அமைச்சரவை வைத்திருக்கிறோம், ஆலோசகர்கள் வைத்திருக்கிறோம், பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் நம்ம எதுக்கு வச்சுருக்கிறோம்? இப்போ எனக்கே பக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, நான் ஏதாவது ஒன்று சொல்லும்பொழுது காதுகிட்ட சின்னதாக வந்து சொல்கிறாங்க, அது ஒரு ஆலோசனை. எனவே அப்படி தான் ஆலோசனையை கேட்டு பெறணுமே ஒழிய, ஆலோசனையை கேட்டு பெறாமல் ஒன்று சொன்னால், அதுவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கானவர்கள், பெரிய ரீச் உள்ளவங்க, அவர் சொன்னால் போய் இது சென்று அடைகிறது அல்லவா? அவர் அவ்வளோ அவசரப்பட்டு சொல்லியிருக்க வேண்டாம் என்பது என்னுடைய. நான் வந்து அப்படி சொல்லலையே. நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை நான் ஆமான்னு சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேங்க, சாத்தியம் இல்லாத எந்த திட்டத்தையும் காங்கிரஸ் அறிவிக்காது. காங்கிரஸ் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. எங்க கட்சியில பொருளாதாரம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அயலுறவு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், இராணுவ விஷயங்களில் விற்பனர்கள் இருக்கிறார்கள். பாகிஸ்தானோடு 3 முறை யுத்தம் வந்த பொழுது இந்தியா வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் இந்திரா காந்தியோடு அவ்வளவு சிறந்த அறிஞர்கள் இருந்தார்கள். இந்தியாவினுடைய 2 பக்கமும், மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் பாகிஸ்தான் இராணுவம் இருந்தது. இந்திரா காந்திக்கு சொல்லப்பட்டது, ஒரு நாட்டில் 2 பக்கமும் எதிரி நாட்டு இராணுவம் நிற்கக்கூடாதுன்னு. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, இந்திய படைகள் மேற்கு புறத்தில் கராச்சி வரைக்கும் போய் கராச்சி துறைமுகத்தை கைப்பற்றினார்கள்.
கிழக்கு பக்கத்தில் டாக்கா வரை சென்று வங்காளதேசத்தை உருவாக்கினார்கள். உலகத்தில் வேற எங்கேயுமே அப்படி நடக்கல. அமெரிக்கா கூட வியட்நாமில் 20 ஆண்டுகள் சண்டையிட்டு தோல்வி அடைந்து தான் திரும்பி வந்தார்களே ஒழிய வியட்நாம் அவங்களால பிடிக்க முடியல. ஆனால் இந்திய ராணுவம் இந்திரா காந்தி தலைமையில் பாகிஸ்தானை இரண்டாக்கி ஒரு புதிய தேசத்தை உலக வரைபடத்திலே தோற்றுவித்தார்கள். அந்த அளவிற்கு வலிமையுடைய சக்தியுடைய ஒரு கட்சி எங்களுடைய கட்சி. இப்போ இந்த 6000 ரூபாய் என்பது மிக சாதாரண விஷயம். இந்தியாவினுடைய இன்றைய நிலையில் இந்தியாவினுடைய ஆண்டு வருமானம் 230 லட்சம் கோடி, 1 ரூபா 2 ரூபா. இதில் வந்து 25 கோடி ஏழைகளுக்கு நாங்கள் 6000 ரூபாய் அடிப்படையில் கொடுப்பது என்பது 3.5 லட்சம் கோடி தான். உங்ககிட்ட உங்ககிட்ட 230 ரூபா இருந்தால் 3 ரூபா எனக்கு நன்கொடை கொடுங்கன்னா நீங்கள் உடனே எடுத்து கொடுத்துருவீங்க. ஏன்னா 230 பார்க்கும்பொழுது 3.5 என்பது ரொம்ப குறைச்ச. எனவே 3.5 லட்சம் கோடி தான் தேவை இந்த திட்டத்திற்கு. அதனால் வந்து மிக எளிதாக இதை நிறைவேற்ற முடியும். நாங்கள் வந்து பொருளாதார வல்லுநர்களையெல்லாம் கலந்து தான் பேசியிருக்கிறோம். மோடி செஞ்ச மாதிரி ரிசர்வ் வங்கிக்கு தெரியாமல், இந்தியாவினுடைய பொருளாதார ஆலோசகருக்கு தெரியாமல், இந்தியாவினுடைய நிதியமைச்சருக்கு தெரியாமல், தன்னுடைய சொந்த அமைச்சரவைக்கே தெரியாமல், இந்திய பாராளுமன்றத்துக்கு தெரியாமல் 1000 ரூபா 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னார் பாருங்க. அதை மாதிரி சொல்கிற கட்சி நாங்கள் அல்ல. நாங்கள் வந்து எல்லோரிடமும் பேசி இதனுடைய, அது மட்டும் இல்லை, இன்னும் 5 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய வருமானம் 400 லட்சம் கோடியாக ஆகும். 230 லட்சம் கோடியிலிருந்து 400 லட்சம் கோடியாக மாறும். எனவே இந்த திட்டத்தை மேலும் சிறப்பாக எங்களால் செய்ய முடியும். 2030 இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களே இருக்க மாட்டார்கள். அதுதான் இந்த திட்டத்தினுடைய புரட்சி. உலகத்தினுடைய மிகப்பெரிய சமூக நலத்திட்டம் இது. இல்லையா, அதனால ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், ரஜினிகாந்த் தனக்கு தோன்றியதை சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்ல முடியாது. அவர் வந்து காங்கிரஸுக்கு ஒரு காலத்தில் மிகவும் ஆதரவாக இருந்தவர், தலைவர் மூப்பனாருக்கு நெருக்கமாக இருந்தவர். நானே ஒரு தேர்தலில் நின்றப்ப அவருடைய அண்ணாமலை சைக்கிளை வச்சு தான் நானே வெற்றி பெற்றேன். நீங்கள் அது இப்போ அவர் சொல்லியிருக்கார், அதுக்கு நான் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறேன். அவ்வளோ. அதற்கு மேலே அதில் நாம் வந்து உள்ளர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லையே, நான் என்ன சொல்ல வரேன், நதிகள் இணைப்பை பற்றி நான் வந்து அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை போடுங்க, அதுதான் ஜனங்களை போய் ரீச் பண்ணும். காங்கிரசினுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, அதுதான் உண்மை. நான் தான் சொல்கிறேன், ஒரு மாநிலத்திற்குள்ளார் இருக்கிற நதிகளை நீங்கள் இணைக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் வழியாக வருகிற நதிகளை இணைக்கவே முடியாது. காவிரி தண்ணீர் பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்து கொண்டிருந்த காவிரி தண்ணீரை பெறுவதில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது? இது என்ன மோடிக்கு தெரியாதா? 15 வருஷம் முதலமைச்சராக இருந்தவருக்கு தெரியாதா? அது தெரியும். சரி, உன்னை சொல்லி வைப்போமேனு சொல்கிறது தான். இல்லை, அப்படி இல்லைங்க. அதற்கான மாற்று வழிகளை நாம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து 50 ஆண்டு காலமாக நதிகள் இணைப்புன்னு பேசிட்டு வரீங்க, ஏன் இப்போ நதிகளை இணைக்க முடியல? நீங்கள் வந்துங்க, மேட்டூர்லேருந்து தண்ணி வருது. எங்கள் கிராமத்தில் இருக்கிற தண்ணி கீழ் கிராமத்திற்கு போகிறதுக்கே பெரிய பிரச்சனை வரும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பிரச்சனை வரும். ஏன்னா நாங்கள் குண்டம் கட்டிக்கிட்டு எங்கள் ஊருக்கு மட்டுமே பாய்ச்சிக்கிட்டு இருப்போம். அந்த ஊருக்காரவங்களுக்கு தண்ணி போகாது. அவங்க சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இது உள்ளூரில் நடக்கிற விஷயம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நதியை இணைப்பதை இன்றைக்கி என்ன அதுக்கான முயற்சி எடுத்திருக்கார் மோடி? நான் கேட்குறது அதுதான். முதல்ல ஒரு திட்டமிடல் வேண்டும் அல்லவா? நீங்கள் நதிகளை இணைப்பதற்காக அவர் என்ன முயற்சி எடுத்தார்? 4.5 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்தார். இது வரைக்கும் அவர் ஏதாவது அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து, இவ்வளவு முயற்சி நான் எடுத்திருக்கிறேன் அதனால் இது சாத்தியம்னு சொன்னார்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம். 4.5 ஆண்டுகாலம் அந்த பக்கமே போகலை. எப்படி கஜா புயல் அடித்த பொழுது நம்ம ஊரில் வந்து அவர் பார்க்கலையோ அது மாதிரி நதிநீர் இணைப்பு சம்மந்தமாகவும் மறந்துட்டார். இப்போ யாரோ எழுதி கொடுத்ததை தேர்தல் அறிக்கையாக சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சாத்தியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை.
நான் வந்து பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், குற்றவாளிகளை தமிழர்கள் என்று சொல்வதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. குற்றவாளி குற்றவாளி தான். நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்தால் நாங்கள் வரவேற்கிறோம். சோனியா காந்தியினுடைய குடும்பம், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய தந்தையாரை கொன்றவர்களை தான் மன்னித்து விட்டதாக அவர் சொல்லிவிட்டார். அடுத்தது, இந்த வழக்கில் எந்த காலகட்டத்திலும் இந்த வழக்கில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக்கலை. இவர்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக எந்த வழக்கிலையும் எங்களை ஈடுபடுத்திக்கலை. எங்களுக்கு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை உண்டு, சட்டம் தன் கடமையை செய்யும் என்பது உண்டு. இன்றைக்கு நீதிமன்றமே முடிவு செய்து 25 வருஷம் அவங்க இருந்துட்டாங்க, அவங்கள விடுதலை செஞ்சுடலான்னு சொன்னால் ஓகே, மகிழ்ச்சி, எங்களுக்கு ஒன்றும் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வளவோ தமிழர்கள் சிறையில் இருக்காங்க, அவங்களுக்காகலாம் குரல் கொடுக்காதவர்கள் இந்த 7 பேருக்கும் மட்டும் குரல் கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தையும் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். இருக்கின்ற நானே சொல்ற கூட்டணி தாங்கள அது, அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு, நான் கேட்கறது கேள்வி தானே. அதாவதுங்க, ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் இருக்கிறது, நான் கூட வந்து அவரை வந்து கன்னியாகுமரியில் நில்லுங்கன்னு சொல்லி நான் அறிக்கை கொடுத்தேன். தலைவர் ராகுல் காந்தி வந்து கன்னியாகுமரியில் நின்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சிதம்பரம் சொன்னார் சிவகங்கையில் நிற்க விட்டோம், எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி, அவர் சிவகங்கையில் நின்னா நல்லா இருக்கும்னு அவரு சொன்னார். ஏன் நாம் சொன்னோம்னா, மோடியினுடைய ஆட்சியில் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட ஆரம்பித்தது. நீங்கள் வந்து அவர் கஜா புயலை வந்து பார்க்காதது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்தும். மாநில அரசாங்கம் 1.5 லட்சம் கோடி நிவாரணம் கேட்டார்கள், ஆனால் அவர் 3000 கோடி தான் கொடுத்தார். இறந்து போனவர்களுக்காக ஒரு இரங்கல் தெரிவிக்கல. அவர் கூட தெரிவிச்சிருக்க வேண்டாம், அவருடைய பிரதமர் அலுவலகம் தெரிவிச்சிருக்கலாம், அதை கூட அவங்க செய்யலை, அந்த அளவிற்கு புறக்கணித்தார்கள். அதே போல் கர்நாடகம் மேகேதாட்டு அணைக்கு வந்து ஒரு வரைவு திட்டம் தீட்டினார்கள், அதை மத்திய அரசாங்கத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டது. தமிழ்நாடை கேட்காம அவங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது, தப்பு, அது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. கர்நாடகத்தில் ஒரு அணை கட்டணும்னா அதுக்கு வந்து டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணுங்கிற பொழுது அவர்கள் கொடுத்தாங்கன்னா மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் என்ன செஞ்சுருக்கணும்னா அதை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கணும், அனுப்பி நம்முடைய ஒப்புதலை கேட்டு இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலை கேட்காமல் துச்சமாக அவர்கள் மதித்தார்கள், இந்த துச்சமாக அதை தூக்கி எறிந்தார்கள். எனவே இதனாலெல்லாம் வந்து ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு அகில இந்திய தலைவர் வடபுலத்திலும் ஒரு தொகுதியில் நிற்கட்டும், தென்லேயும் தெற்கையும் ஒரு தொகுதியில் நிற்கட்டும்னு நாங்கள் முடிவு செஞ்சோம். அதை நாங்கள் எல்லாருமே சொன்னோம். நாங்கள் சொன்ன பிறகு கேரளாவிலையும் சொன்னாங்க, ஆந்திராவில் சொன்னாங்க, கர்நாடகாவில் சொன்னாங்க, கடைசியாக கேரளாவில் நிற்கிற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. இதனால் எங்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமை ஒருபொழுதும் வீணாகாது, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கூட்டணி ஆட்சியை நடத்தி 10 ஆண்டுகால பழக்கம் எங்களுக்கு இருக்கிறது. பேரறிஞர் மன்மோகன் சிங் தலைமையில் பல கட்சிகளை வைத்து நாங்கள் 10 ஆண்டுகாலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை நடத்தியிருக்கிறோம். எனவே எங்களுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இதனால் சங்கடம் வராது. நன்றி சார். சார் சார், ஒரு நிமிஷம் பொறுமையா செய்யும்.